வணக்கம் அன்பான மாணவர்களே, கபத உயர்தர வகுப்பு மாணவர்களுக்காக தமிழ் பாடத்திலே குகப்படலம் என்கின்ற பாடலை சார்ந்து நாங்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடல்களையும் அந்த பாடல்களினுடைய பொருள் விளக்கம் அதே போன்று வினாக்கள் சார்ந்த விளக்கங்களை பார்த்து வருகிறோம். இந்த காணொளியில் குகப்படலத்திலே இருக்கின்ற 5வது பாடல் பற்றிய விளக்கத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல் பரதனோடு வந்த படை பற்றிய முழுமையான வர்ணிப்பினை எடுத்துரைக்கின்ற பாடல். அதாவது அந்த படையினுடைய எண்ணிக்கை யாது என்கின்ற தன்மையிலே படை பற்றிய வர்ணிப்பாகத்தான் நாங்கள் இந்த பாடலையும் பார்க்க வேண்டும். இந்த 5வது பாடல், காந்தலை நன்னிய காலை பின்படர் தோன்றலை அவ்வழி தொடர்ந்து சென்றன ஆன்றவர் உணர்த்திய அக்குரோணிகள் 3,10,000 முற்றுமே. திருப்பிறக்க பாருங்கோ, காந்தலை நன்னிய காலை பின்படர் தோன்றலை அவ்வழி தொடர்ந்து சென்றன ஆன்றவர் உணர்த்திய அக்குரோணிகள் 3,10,000 முற்றுமே. பரதனோடு சென்ற சேனையினுடைய பெருக்கம் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பாடல் சார்ந்த அரும்பதங்கள் சிலவற்றை நாங்கள் இங்கே பார்ப்போம். காந்தலை அப்படி என்று சொன்னால் காந்தால் காடு, தலை என்று சொன்னால் இடம். ஆகவே காட்டினிடை நன்னிய என்ற சென்ற, நன்னுதல் என்றால் செல்லுதல் அல்லது அடைந்த. காலை என்பது இங்கு ராமனை சுற்றி வருகிறது. பின்படர் பின்னர் தொடர்ந்து சென்ற, தோன்றல் என்பது இது பரதனை குறிக்கிறது. அவ்வழி தொடர்ந்து சென்றன ஆன்றவர் அப்படி என்று சொன்னால் கற்றறிந்த பெரியோர்கள். உணர்த்திய என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தினாலே எண்ணி கணக்கிட்டு கூறிய அக்ரோணி என்று சொன்னால் ஒரு சேனையிலே இருக்கின்ற எண்ணிக்கை. அதாவது ஒரு சேனை நாற்படைகளை கொண்டிருக்கும், யானை தேர் குதிரை காலாட்படை. இந்த நாற்படைகளிலும் இருக்கின்ற எண்ணிக்கைகளை கொண்ட ஒரு பகுப்பு அக்ரோணி என்று அழைக்கப்படும். 3,10,000 மட்டுமே. 3,10 என்று சொன்னால் 30, அந்த 30,000 இரட்டிக்க வேண்டும், 60,000. இப்போ இந்த பாடலின் பொருளை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, காந்தலை நன்னிய காட்டினிடையே சென்ற காலையாகிய ராமனை, அதாவது நேரடியாகவே காட்டினிடையே சென்ற ராமனை, பின்படர் அவ்வழியே தொடர்ந்து சென்ற தோன்றலை பரதனை, அவ்வழி தொடர்ந்து சென்றன அந்த பரதனுடைய வழியே தொடர்ந்து சென்றன ஆன்றவர் உணர்த்திய கற்றறிந்த பெரியோர்கள் கணக்கிட்டு கூறிய அக்ரோணிகளாகிய 3,10,000 முற்றுமே, 60,000 எண்ணிக்கையை கொண்டவை என்று சொல்லி இந்த பாடலினுடைய கருத்தை பார்க்கலாம். அதாவது ஆன்றோர் உணர்த்திய 60,000 அக்ரோணிகள் பரதனை அவ்வழியிலே தொடர்ந்து சென்ற சேனைகளினுடைய எண்ணிக்கை என்று சொல்லி இந்த பாடலில் கருத்து அமைகிறது. திருப்பி பாருங்கா, காந்தலை நன்னிய காட்டினிடையே சென்ற காலை ராமனை, அவ்வழி பின்தொடர்ந்து சென்ற தோன்றலை பரதனை, பரதனது வழியிலேயே அவனை பின்தொடர்ந்து சென்ற அந்த சேனையானது, ஆண்டவர் உணர்த்திய கற்றறிந்த பெரியோர்கள் கணக்கிட்டு கூறிய 3,10,000 முற்றுமே, 60,000 எண்ணிக்கை கொண்ட அக்ரோணிகளாகும் என்று சொல்லி இந்த பாடலின் கருத்து அமையும். அப்போ இந்த பாடலை பாருங்க, பரதனோடு வந்த அந்த சேனையினுடைய எண்ணிக்கை 60,000 அக்ரோணிகளாம். சாதாரணமாக ஒரு அக்ரோணியிலே தேர் யானை குதிரைப்படை காலாட்படை என்பனை இணைந்து 150,000 வரையிலான எண்ணிக்கை ஒரு அக்ரோணியிலே அமையப்படும், இல்லை சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆக இப்படியான எண்ணிக்கையை நீங்கள் 60,000 என்று பெருக்கி கணக்கிட்டால் மொத்த எண்ணிக்கை, அந்த படையினுடைய மொத்த எண்ணிக்கை அமையப்படும். ஆகவே எங்களுடைய சிந்தை கட்டாத வகையிலே பரதனுடைய சேனையினுடைய பெருக்கம் அமைய பெற்றிருக்கிறது. ஆக காட்டிற்கு சென்றவன் ராமன், அந்த ராமனை அழைத்து வருவதற்காக அவன் சென்ற வழியை பின்தொடர்ந்து சென்றவன் பரதன், அந்த பரதனை பின்பற்றி அவனுடைய வழியிலே சென்றவை அந்த 60,000 அக்ரோணிகள். இதைத்தான் இங்கு கம்பன் அழகாக எடுத்துரைக்கின்றான். அடுத்து இந்த பாடலில் வந்து ஒரு சில வினாக்கள் இடம்பெறலாம். காலை தோன்றல் எனும் பதங்கள் மூலம் சுட்டப்படுவோம். காலை என்பது ராமனை சுட்டுக்கிறது, அதாவது காலை போன்றவன். தோன்றியவன் மகனாக தோன்றியவன், அது பரதனை சுட்டி வர. எனவே பிள்ளைகள், குகப்படலத்திலே வருகின்ற 5வது பாடல் பற்றிய விளக்கம் இது.
இதனை தொடர்ந்து வருகின்ற ஆறாவது பாடல் பற்றிய விளக்கத்தை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்காக தந்திருக்கிறோம். அதனை நீங்கள் தேடி படித்துக் கொள்ளலாம். அதனை தொடர்ந்து வருகின்ற ஏழு எட்டாவது பாடல்களுடைய விளக்கங்களை நாங்கள் தர வேண்டும். அதனை தொடர்ச்சியாக உங்களுக்காக வழங்குவோம். ஆகவே தொடர்ந்தும் காத்திருங்கள். நாங்கள் அடுத்த காணொலியோடு விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.